அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி மூலமாக இன்றைய நாளில் இலங்கையில் பேசப்பட்ட கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகளை விரைவாக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தன்னை புதிய சுகாதார அமைச்சராக நியமித்தமைக்கு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று சுகாதார அமைச்சில் தன்னுடைய பொறுப்புகளை கடமையேற்றதற்கு பிறகு ஊடகங்களிடம் கருத்துரைக்கின்ற போது இது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். மேலும் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய அவர் குறிப்பாக நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் சமூகம் என்ற அடிப்படையில் இந்த COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முழு நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்பும் தனக்கு தேவை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அமைச்சு பொறுப்புகள் சிலவற்றில் மாற்றங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் கல்வி அமைச்சராக பதவி வகித்த பேராசிரியர் GL பீரிஸ் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டதோடு வெளிவிவகார அமைச்சராக பதவி வகித்த தினேஷ் குணவர்த்தன கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். சுகாதார அமைச்சராக பதவி வகித்த பவித்ரா வன்னியாராச்சி போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதோடு ஊடகத்துறை அமைச்சராக பதவி வகித்த கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் காமினி லோகுகே மின்சக்தி அமைச்சராகவும் டலஸ் அழகப்பெரும ஊடகத்துறை அமைச்சராகவும் நாமல் ராஜபக்ஷ இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு மேலதிகமாக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு மேற்பார்வை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான செய்தியாக, இந்த வார நாடாளுமன்ற அமர்வை ஒருநாள் மாத்திரம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் நாளைய தினம் நாடாளுமன்ற அமர்வை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய அமர்வினை தொடர்ந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைப்பதற்கு கட்சித் தலைவர்கள் இணங்கியுள்ளார்கள். மற்றொரு மிக முக்கியமான செய்தியாக, புதிய காவல்துறை பேச்சாளராக காவல்துறை ஊடக பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துப நியமிக்கப்பட்டிருக்கின்றார். காவல்துறை ஊடக பிரிவு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. முன்னதாக சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன குறித்த பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு மிக முக்கியமான செய்தியாக, கொரோனா தடுப்பூசிகளை செலுத்துவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் உரிய முறையில் பின்பற்றப்படாமையினால்தான் இவ்வாறு அதிகளவான கோவிட் மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பாரிய விளைவு ஏற்பட்டிருப்பதாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரணசிங்கம் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இவை இன்றைய நாளில் கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.